engineering graduate, right? Yes. Which department? Mechanical engineering. We'll give them all the support they need. Okay. So it's a win-win situation. In that. All the best, guys. Thank you, Sylvie. 哈喲ஹுசைன் ஹியர் ஃப்ரம் சேரன் அகாடமி சும்மா ஒரு இன்ட்ரஸ்ட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு விலாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை சரி விலாகிங் நிறைய பேர் நிறைய விஷயங்களில் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய டிஃப்ரெண்ட் கான்செப்டில் பண்ணிகிட்ருக்காங்க நாம் எந்த ஒரு கான்செப்டில் விலாக் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஏன் பிஸ்னஸ் ஓரியன்ட் விலாக்ஸ் பண்ணக்கூடாது அதாவது ஒரு சிறு தொழில்கள் இருக்குங்க தொழில் முனைவோர்கள் அவங்கள போய் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க ஏன் அதை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க அந்த பொருட்களை அவங்க செய்யும்போது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்னதாக ஒரு விலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சேரன் அகாடமி சார்பாக புதுசாக இந்த ஒரு விலாக் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து சிபி சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு இளம் தொழில் முனைவரை தொழில் நிறுவனரை நான் மீட் பண்ண போகிறோம் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொம்பன் சோடா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதோட ப்ரொப்ரைட்டர் ஸோ அவர் இதை எப்படி பண்ணுறாரு அவருடைய ஃபேக்ட்ரி அதே மாதிரி அவருடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அது போக வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அவர் பண்ணுறாரு இது எல்லாமே பார்க்கலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஹாய் வி ஆர் ஹியர் அட் கொம்பன்ஸ் சிபியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஸோ சிபி இஸ் வெயிட்டிங் தேர் ஃபார் அஸ் And let's go meet Sibi and let's see what values he can add for us. Hi Sibi, welcome. Hi, Sibi Chakravarti, Managing Director of Komban. Managing Director of Komban and a very good friend of mine. Yes, so yes. So Komban, can we go inside your factory? 100% come here. So we're getting inside this factory. Usually the bottles are washed and printed upstairs and then we bring it here. So you can see Sibi working. Sibi vandu is not like an ordinary MD. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் கூடயே வந்து அவர் வந்து ஹீஸ் ஒர்க்கிங் இட் அவுட் ஸோ இட்ஸ் ரியலி கிரேட் ரியலி ஃபேண்டாஸ்டிக் சிபி சிபி ஹவ் ஓல்ட் ஆர் யூ ஐ எம் 26 இயர்ஸ் ஓல்ட் வாவ் அண்ட் யூ ஆர் ஸ்டில் சிங்கிள் ரைட் ஓகே சிபி மேலே போய் பேசலாமா ஓகே சிபி இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஓகே என்ன இன்ஸ்பயர் பண்ணுச்சு அதாவது யூ வுட் ஹவ் ஸ்டார்ட் எனி பிஸ்னஸ் இல்லையா ஏன் வந்து கொம்பன் வை கொம்பன் ஓகே ஸோ பேசிக்லி எனக்கு வந்து எஃப்எம்சிஜியில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன் நான் ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபுட்டில் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போனால் நம்ம ப்ராடக்ட் அங்கே இருக்கணும் பேக்கரி போனால் நம்ம ப்ராடக்ட் இருக்கணும்னு எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நான் வந்து எங்கள் தாத்தாவோட டெக்ஸ்டைல் யூனிட்டு அதில் வந்து அவங்க ஒர்க் ஒரு 1.5 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன் ஸோ என்னோடய ஓன் கம்பெனி ஆரம்பித்தா என்னோடய ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்லி தான் ஸ்டார்டிங்கில் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு பிவரேஜை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொம்பன் அப்படிங்கிற ப்ராண்டில் நம்ம சோடா ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்போ ரொம்ப சின்ன மிஷினு ஒரு மணி நேரத்துக்கு வந்து வெறும் 300 bottles ப்ரொடக்ஷன் வரும் ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months 4 months வந்து சும்மா ஒரு ட்ரையல் மார்க்கெட்டை வந்து ஸ்டடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு குரூப் ஆஃப் ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் சரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நவ் ஐ ஹவ் டேக்கன் த செகண்ட் எக்ஸ்பேன்ஷன் வேர் நவ் ஐ கேன் மேக் அப் டு 3500 bottles இன் அன் அவர் சூப்பர் விச் இஸ் 10 times மோர் தென் வாட் ஐ வாஸ் டூயிங் பிஃபோர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் செல்லிங் அபவுட் 12,000 bottles அ டே அப்ராக்சிமேட்லி சூப்பர் தட் இஸ் த வாட் தட் இஸ் த மார்க்கெட் விச் ஐ எம் டூயிங் ரைட் நவ் சிவி இப்போது இந்த நேம் எப்படி இன்ஸ்பயர் ஆனீங்க கொம்பன் கொம்பன் ஓகே ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சோ மெனி பிராண்ட்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெசிஃபை த நேம்ஸ் பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் இங்கிலீஷ் நேம்ஸில் இருக்குது ஸோ இப்போ நானும் வந்து இங்கிலீஷில் நான் வந்து பஞ்ச் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேமை வந்து வைக்கலாம்னு நினச்சேன் அப்புறம் வந்து சரி பார்த்தா தெர் ஆர் சோ மெனி பிராண்ட்ஸ் இந்த சேம் இங்கிலீஷ் நேம் அது வந்து ஸ்டாண்ட் தனியாக ஸ்டாண்டே ஆகாது ஆனால் சரி இப்போ தமிழ் பேர் கொம்பன் அப்படின்னா உங்கள்கிட்ட கொம்பன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஞாபகிச்சிருப்பீங்களா கொம்பன் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பீங்களா ப்ளஸ் என்னோடய டேக்லைன் வந்து கொம்பன் வாட் யூ திங்க் ஆஃப் கொம்பன் இப்போ கொம்பன் உங்களோட பேர்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க கொஞ்சம் முரட்டுத்தனமான ஒரு குணம் அதே மாதிரி ஒரு பஞ்சியா ஸோ வாட் அதர் பீப்புள் யூஸ்வலி திங்க் இஸ் கொம்பனை எலிஃபெண்ட் யோசிப்பாங்க ஒரு கவு யோசிப்பாங்க ஆனால் வந்து நான் வந்து கொம்பனை வந்து ஒரு ஆட்டிடியூடாக கொண்டு போனேன் ஸோ ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆட்டிடியூட் ஸோ
என்ன பெரிய கொம்பநாடா அப்படின்னு கேட்குற ஒரு ஆஸ்பெக்டில் தான் பேர் வச்சுருங்க. ஓகே. ஸோ இப்போ யாராச்சும் ஒரு வாட்டி இந்த பேரை கேட்டாங்கனாலே அது ரெஜிஸ்டர் ஆகும். இதே வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்ச் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருந்தா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகுமா ஆகாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கொம்பன்லேயே ஒரு தனி ஒரு ஃப்ளேவர், ஸ்பெஷல் ஃப்ளேவர் வந்து கொம்பன் பஞ்ச் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து சிக்னேச்சர் ஃப்ளேவர்ஸ். வி ஆர் கோன் டு லான்ச் இட் ட்யூரிங் த நெக்ஸ்ட் சீசன், நெக்ஸ்ட் ஜான் பொங்கலுக்கு அப்புறம் வில் லான்ச். இப்போ எத்தனை ஃப்ளேவர்ஸ் இருக்கு? இப்போ வி ஹாவ் அபவுட் 9 ஃப்ளேவர்ஸ் நோ. யூஸ்வலி லைக் லெமன், ஆரஞ்சு, பன்னீர், கோலா, ஜிஞ்சர், மேங்கோ, மேங்கோ ஜூஸ் வேணா, பிளெயின் சோடா இருக்குது, அப்புறம் ஜீரா மசாலா. ஸோ ஒரு 9 ஃப்ளேவர்ஸ் இருக்கு. இது வந்து இப்போ எப்படி அந்த ஒரு ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போகும்போது ஃபாஸ்ட் செல்லிங்? ஆமாம், ஃபாஸ்ட் செல்லிங். ஸோ ஃபாஸ்ட் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் அண்ட் ஆரஞ்ச் தான், இந்த க்ரீன் பாட்டில் அப்புறம் ஆரஞ்சு பாட்டில். ஸோ ஸோ யா, திஸ் இஸ் லெமன். இது வந்து நாங்கள் வி ஹவ் ப்ராட் த டேஸ்ட் வெரி நியரிங் டு கார்பரேட் கம்பெனிஸ் டேஸ்ட். ஸோ அதனால் வந்து திஸ் ஆர் ஹையஸ்ட் செல்லிங். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அரவுண்ட் 10,000 இல்லை ஒரு 6,000-7,000 பாட்டில்ஸ் பர் டே வந்து இதுவே போயிடுவாங்க. மீதி இருக்கிற ஹாஃப் ப்ரொடக்ஷன், ஐ மீன் ஹாஃப் சேல்ஸில் வந்து தான் மீதி எல்லா ஃப்ளேவருமே கலந்து போவோம். ஓகே. ஸோ மெயின் இது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் விச் மார்க்கெட் யூ கேட்டர் டு. இப்போது ஒரு பேக்கரியிலலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த லெமன் போகும், பன்னீர் போகும். இதே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் பக்கம் போனீங்கன்னா வந்து கோலா போகும், லெமன். ஃபேமிலியாக சாப்பிட்ற மாதிரி, ஃபேமிலியாக சாப்பிட்ற மாதிரி. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் விச் மார்க்கெட் அண்ட் வேர் தே பை. சரி, இப்போது உங்களுடைய காம்படிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எம்என்சிஸ் தான். மெயினாக வந்து எம்என்சிஸ் தான். ஐ வாண்ட் டு செல் ஆல் ஓவர் தமிழ்நாடு, ரைட் ஃப்ரம் சென்னை டில் திருநெல்வேலி. ஐ எம் டூயிங் ரைட் நோ. ஒரு 16 டிஸ்ட்ரிக்ஸுக்கு வி ஆர் ஆல்ரெடி சப்ளைங். ஓகே. ரைட் நோ ஐ வாண்ட் டு சப்ளை டு ஆல் த டிஸ்ட்ரிக்ஸ். ஐ வாண்ட் ஹாவ் அ சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் இன் ஆல் த டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ எந்த ஊருக்கு போனாலும் கொம்பன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து கொண்டு வரணும். ஸோ தட் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார்வர்ட் டு தட் நோ. எஸ்பெஷல் சிவி, தேங்க் யூ சிவி. அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் கொம்பன் நீங்கள் வேறு என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் கொம்பன் வி ஹாவ் அ ஃபார்ம் இன் கோபி. ஸோ அங்கே வந்து ஸ்பிருலினான்னு சொல்லிட்டு இட்ஸ் ஹெல்த் ப்ராடக்ட். அது வந்து வி ஆர் கல்டிவேட்டிங் இட், மேக் இட் இன்டு அ பவுடர். ஸ்பிருலினா இஸ் பேசிக்லி இன் ஆல்கே. அது வந்து இட்ஸ் ஹை இன் ப்ரோட்டீன்ஸ் இன் நியூட்ரியன்ஸ். இப்போ சிம்பிளாக என்னோட வேர்ட் என்னென்னா, ஸோ நியூட்ரிஷன் ஒரு கிலோ ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்கு நியூட்ரிஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆஃப் ஸ்பிருலினா இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இட்ஸ் வெரி குட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் மேல் நியூட்ரிஷியஸ், இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் வந்து இட்ஸ் வெரி குட் டயட்ரி சப்ளை. ஸோ அது பண்ணி விச் வி ஆர் செல்லிங் இட் ஆன்லைன் ஆன் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் அண்ட் ஆல். ஓகே. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் ஆல்சோ டூயிங் எடிபிள் ஸ்ட்ராஸ். இப்போ ஒரு ஸ்ட்ரா வந்து நீங்கள் பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் எல்லாம் இப்போ பேன் பண்ணுறாங்க. அப்புறம் பேப்பர் ஸ்ட்ராஸ் வந்துச்சு. பேப்பர் ஸ்ட்ராஸ் வந்து ரொம்ப சோக் ஆகி ரொம்ப அந்த யூசேஜுக்கு வந்து நல்லா இல்லைங்க. ஸோ வி ஆர் டூயிங் ஸ்ட்ராஸ் தட் ஆர் மேட் ஆஃப் ரைஸ். ஸோ நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதை கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுவும் வந்து வி ஆர் டூயிங். அது இப்போது எப்படி எப்படி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, ரைட் நோ வி ஆர் ஜஸ்ட் வி ஜஸ்ட் ஸ்டார்டட் செல்லிங். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாம்பேயில் ஒருத்தர் கொடுத்துருக்கோம் சாம்பிள்ஸ் எல்லாம். ஸோ அது வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா பல்க் வால்யூம்ஸில் வி ஆர் பிளானிங். வி ஆர் பிளானிங் ஃபார் எக்ஸ்போர்ட்டிங் ஆஸ் வெல். ஃபென்டாஸ்டிக் சிவி. சிவி, இப்போது இது ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன், பிஸ்னஸ் ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் என்ன? ஓகே, மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து தே ஆர் ஒர்க்கிங் இன் சோ மெனி கம்பெனிஸ். எல்லாருமே வந்து கெட் டுகெதரில் மீட் பண்ணும்போது டே நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு 3-4 hours வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக. இன்ஜினியரிங் கிராஜுவேட்டர். எஸ். பிஹெச்டி டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகே. ஸோ அதான் நாங்கள் மீட் பண்ணும்போது வாட் வி டூ இஸ் வீல் திங்க் ஆஃப் அ பிஸ்னஸ் ஐடியா, வீல் ஒர்க் ஆன் இட். அந்த 3-4 hours வந்து நல்லா சாலிடாக வீல் ஸ்பெண்ட் இன் டூயிங் த திங். இட் வில் பி அ சச் அ குட் டைம் ஃபார் ஆல். Then after that is over, they all will go back to their work. Everybody are working in all corporate companies. And they are little bit, they are just saying, they are just whiling away the time there. It's become monotonous for them. They don't want to do anything new. They are okay, they are little bit satisfied with their income. But இப்போ எனக்கெல்லாம் வந்து கடையில் போய் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு வந்து ஒரு நாள் கூட நான் யோசிச்சதே இல்லை. எங்கள் தாத்தா கடையிலே ஐ குடன்ட் ஒர்க். ஐ வாண்ட் டூ சம்திங் ஆன் மை ஓன் அண்ட் ஐ வாண்ட் ஹாவ் அ செட் அப் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் மீ. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அபவுட் 15 people ஒர்க்கிங் ஃபார் மீ. இந்த நெக்ஸ்ட் வீக் ஐ ஹாவ் அன் அதர் செட் ஆஃப் பீப்புள் கம்மிங். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருப்பாங்க எங்கிட்ட ஒர்க்குக்கு மட்டும். ஓகே. இந்த மாதிரி வந்து யூ கேன் எக்ஸ்பேண்ட். இட் இஸ் லைக் பிஸ்னஸ்னா யூ கேன் ஸ்டார்ட் எனிவேர் யூ வாண்ட். இட்ஸ் நாட் லைக் இப்போ நான்லாம் வந்து எல்லா ஐடியாஸுமே வந்து ரைட் டவுன் பண்ணி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் வர 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 ஐ லேர்ன்ட் அ லாட். ஐ ஹேட் மேட் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். டூயிங் திஸ் திங் இஸ் மச் பெட்டர் தென் கோயிங் அண்ட் சிட்டிங் அண்ட் ஒர்க்கிங் அண்ட் கார்பரேட் கம்பெனி. ஓகே. உங்களுடைய சேலஞ்சஸ் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க?
எவ்ரிடே சேலஞ்சஸ் வரும், ஒரு ஒரு நாளும் வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிஷினில் ஒரு சின்ன பிரச்சனை, அதை வந்து எனக்கு என் சூப்பர்வைசர் வரதுனால நான் தான் சரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே. அப்புறம் 3 days பேக் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலில் பிரச்சனை. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு சேலஞ்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். சம்டைம்ஸ் யூல் ஃபீல் ஏண்டா ஆரம்பித்தோம் மறுபடியாக இருப்பான் நான், பட் இட்ஸ் யார்ஸ். நீங்கள் எங்கேயாச்சும் போய் இப்போ வந்து கொம்பன் அப்படின்னு நான் சொன்னா, ஆ நான் அங்கே குடிச்சிருக்கேன், இங்கே பார்த்துருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன்னு சொல்லும்போது தட் And I am not going to stop only with this. I am within the end of next year, I will be starting with snacks. Okay. அப்புறம் மில்க் பேஸ்ட் அடுத்த கேள்வி இருந்துச்சு. Okay. What is next in the line? இப்போ இந்த பொட்டேட்டோ சிப் பேக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு 10 rupees. என்னோட மார்க்கெட்டே வந்து ஐ எம் ரெஸ்ட்ரிக்டிங் டவுட் பிலோ 20 rupees. எம்ஆர்பி இஸ் கோன் டு பி ஒன்லி 20 rupees மேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கடலை மிட்டாய் அது இதுன்னு ஒரு ஒரு 20 varieties நான் எழுதி வச்சுருக்கேன். அதில் ஏதாச்சும் ஒரு 10 varieties ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஐ வாண்ட் டு கோ இன்சைட் ஃப்ளேவர்ட் மில்க், லைக் அந்த மேங்கோ மில்க், சாரி வெனிலா மில்க் ஷேக், மேங்கோ ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், மேங்கோ ஷேக், அந்த மாதிரி பேக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஐ ஆல்சோ வாண்ட் கெட் இன் டு ஃப்ரோசன் ஃபுட், தட் இஸ் ஒன் ஐடியா, அண்ட் ஆல்சோ ஐஸ்கிரீம்ஸ். ஸோ one ideas down the pipeline. I will start at least 2 of these ideas by the end of next year. Best wishes, buddy. Best wishes. Okay, last question. For 5 years down the line, where do you see yourself? 5 years down the line, my product, any of the product will be in every single store in Tamil Nadu. Mostly in Karnataka and Kerala also. Okay. But 100% in Tamil Nadu, every city, right from Chennai till Amba Samudram varaikku vandu ella பொட்டி கடையிலையும் இல்லை பேக்கரிஸ் இல்லை சூப்பர் மார்க்கெட் அந்த ஏரியாவில் கண்டிப்பாக இருக்கும். என்னோடய ப்ராடக்ட் ஏதாச்சும் ஒன்று அங்கே நீங்கள் வாங்கலாம். அந்த அளவுக்கு ஐ வில் டெஃபினெட்லி க்ரோ த கம்பெனி. அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஆன் பிஹாப் ஆஃப் சேரன் அகாடமி, ஆல் தி பெஸ்ட் ஃபார் சிபி. அண்ட் சிபியோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இங்க அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க்ஸ். ஸோ யூ கேன் கோ பைட் ஃப்ரம் தேர். அண்ட் அவருக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா கூட அவருடைய டீட்டெயில்ஸ் இமெயில் அட்ரஸ் நான் உங்களுக்கு லிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் காண்டாக்ட் சிபி அண்ட் டேக் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் கொம்பன். ஸோ வில் மீட், பை. அண்ட் வீல் சப்போர்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப் டு த மேக்ஸிமம். வீல் கிவ் தேம் ஆல் த சப்போர்ட் தே நீட். ஓகே. So it's a win-win situation. All the best. Thank you. So guys, that was Sibi Chakravarthy today. அதாவது சிபி கிட்டேருந்து இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, முதல் வந்து விஷனில் பயங்கர கிளியராக இருக்கார். அதாவது என்ன வேணும், எங்கே போகிறோம் அடுத்து அந்த பயணம். ஸோ விஷன் இஸ் வெரி கிளியர். ரெண்டாவது முக்கியமான விஷயம் சிபி நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் கிட்ட என்றைக்குமே வந்து அவர் வந்து அவங்க அதான் அதை செய்யணும் அப்படிங்கிறது எப்போவுமே சிபி எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை இறங்கி அவரே வந்து அதை சால்வ் பண்ணார். அடுத்து வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருப்பாங்க. அது நடக்கும்போது பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் சிபி வந்து கிளியராக சொல்கிறார், அடுத்து இது பண்ண போகிறேன், அடுத்து இந்த இதெல்லாம் பிளானில் இருக்குது அப்படிங்கிறத சிபி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். என்னென்ன வேணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், என்ன வேணும், எங்கே போக போகிறோம், என்னென்னலாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ஐ திங்க் சிபி கூட இன்றைக்கி பண்ணது வந்து ஒரு நல்ல இன்டர்வியூ, அண்ட் உங்களுக்கு நல்ல வேல்யூஸ் கிடச்சிருக்குங்கிறத நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வ்ளாக்ஸ் நிறைய பண்ணுறோம். இந்த வ்ளாக்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக தப்பு தெரிஞ்சிச்சு, அவர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி சிபியோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், அவருடைய சிபியோட பர்சனல் கான்டாக்ட் இமெயில் அட்ரஸும் நான் லிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூ கேன் யூட்டிலைஸ் இட். அண்ட் அவருடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூ கேன் கிளிக் அண்ட் யூ கேன் யூஸ் அண்ட் சி சிபிஸ் ப்ராடக்ட், இஸ் பர்சனலி ரெக்கமெண்டட். அண்ட் இன்னொரு ப்ளாகில் பார்க்குற வரைக்கும் பாய்.